இந்த மாதிரி தண்ணி இருக்க சிமெண்ட் தொட்டியில வெளிப்புறமா சைட்ல நீர் கசியும். இப்படி நீர் கசியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வாங்கி அடிப்பாங்க. இது உண்மையாவே வேலை செய்யதான்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா பாத்துரலாம். இப்ப இந்த பக்கம் கொஞ்சமா தான் நீர் கசியுது, ஆனா இந்த தொட்டியோட இன்னொரு பக்கம் இதை விட அதிக அளவுல கீறி இருக்கு. அதாவது இப்ப நீங்க பாக்குற இந்த பகுதியில நீர் கசியாத அளவுக்கு பெட்ரோல் பேஸ்ட் வச்சு ஒட்டி இருந்தோம். அந்த பெட்ரோல் பேஸ்ட தண்ணி நல்லா கசித அளவுக்கு சுரண்டி எடுத்துடலாம். ஏன்னா அதிகமா நீர் கசித இந்த பகுதியில வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் நீர் கசிவதை தடுக்குதான்னு செக் பண்றதுக்காக சொரண்டி எடுத்துடலாம். இப்ப அதிகமா நீர் கசித அளவுக்கு சுரண்டி எடுத்தாச்சு. இப்ப கீழேயே பாருங்க எவ்வளவு நீர் கசிஞ்சிருக்குன்னு. இப்ப அந்த தொட்டியில் உள்ள தண்ணி எல்லாம் திறந்து விட்டுறலாம். இப்ப ஒரு குப்பை கூட இல்லாம சுத்தமா கழுவி விட்டுறலாம். இப்ப நல்லாவே சுத்தமா கழுவியாச்சு. அடுத்ததா சாஃப்டான உப்பு தாளை எடுத்து அந்த சுவர்ல ஒட்டி இருக்க அழுக்க தேய்ச்சி எடுத்துடலாம். இப்ப தேய்த்து எடுக்கப்பட்ட துகள்களை பெருக்கி வெளியே எடுத்துடலாம். அடுத்தது அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை தொட்டியோட உட்புறம் ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்ப அந்த பெயிண்ட நல்லா காய விட்டுறலாம். இப்ப நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததான் இதுக்கு மேல இன்னொரு கோட்டிங் அடிச்சு காய விட்டுறலாம். இப்ப சூப்பரா காஞ்சிட்டு இதுல தண்ணி லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தொட்டி முழுவதும் தண்ணி நிரப்பிடலாம். இப்ப தொட்டி முழுவதும் நிரம்பிட்டு இப்ப தண்ணி எதுவும் கசிதான்னு பாத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கூட கசியல, ஆனா அந்த தொட்டியோட இன்னொரு பக்கத்துல ரொம்ப தண்ணி கசிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுல ஏதோ லீக் ஆகுதான்னு இப்ப பாத்துரலாம். இப்ப பெருசா கீறியிருக்க இந்த பகுதியில கொஞ்சமா கசியுது, ஆனா முன்னாடி மாதிரி அதிகமா கசிய மாட்டுக்கு, ஆனா கொஞ்சமா கசியுது. அப்படின்னா இந்த பக்கம் அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வேலை செய்யல. எதுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அதிகமா கசிஞ்சு இந்த பகுதியில வேலை செய்யலன்னா, இந்த பகுதியோட உள் பக்கத்துல பெரிய அளவுல கீறியிருக்கு. அதான் அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சும் வெளியே லீக் ஆகுறதுக்கு காரணம். இப்படி பெரிய ஓட்டை இருந்தாலும் நம்ம நீர் கசியாம சரி பண்ணிடலாம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டையில ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சுக்கிடணும். ஒயிட் சிமெண்ட் நல்லா காஞ்சதும் இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ரெண்டு கோட்டிங் மேல அடிச்சிடணும். ஏன்னா இந்த பெயிண்ட் சுவருக்கு மேல சின்ன லேயரா தான் உருவாகும். அதனால தொட்டில ஃபுல்லா தண்ணி நிரப்பும் போது தண்ணியோட அழுத்தத்தினால பெரிய ஓட்டை வழியா கண்டிப்பா நீர் கசியும். அதனால பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு தான் இந்த பெயிண்ட் அடிக்கணும். அல்லது இந்த பெரிய ஓட்டைக்கு ஏற்கனவே இந்த ஓட்டையை அடைக்க பயன்படுத்தின பெட்ரோல் பேஸ்ட் சிறந்ததுதான். அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குடிநீர் சேமித்து வைக்கிற சிமெண்ட் தொட்டிக்கு இது அடிக்கிறது நல்லதல்ல. ஏன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் இதுல இருக்கு. அதான் இந்த தொட்டில பெயிண்ட் அடிக்கும் போதே கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் மூலமா உணரலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்காத குடிநீர் தொட்டிகள் அடிக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.